ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் டாஃபாக இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம்னா, இது வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் தமிழ்லேயே பார்த்துட்டு வந்தோம். இதுக்கு இப்போ லாஸ்ட் டைமாக இருக்கனால ஒரு சின்ன ட்ரிக் தான். என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயமும் என்ன விஷயம் பார்த்துட்டு வரோமோ, அது தான் என்ன கேள்விப்படுறோமோ, அது தான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை தான் எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா, நம்ம பார்க்குற விஷயம் எல்லாமே நமக்கு நம்ம லாங்குவேஜ்லேயே நடக்கிற இது இல்லை. ஒரு சமிட் நடக்குது, இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது, எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் மேக்ஸிமம் அனௌன்ஸ் ஆகுது. நம்ம கேள்விப்படுற கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் கூட இங்கிலீஷில் தான் இருக்குது. அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் பார்க்குறப்போ நமக்கு அது வேறு மாதிரியும் புதுசாகவும் அது மெமரி வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இத்தனை நாளும் அப்படியே தான் நம்ம போயிட்டு இருந்தோம். இதே நம்ம என்ன பார்த்தோம், என்ன மாதிரி பார்த்தோமோ, என்ன மாதிரி கேள்விப்படுறோமோ, டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குற வேர்ட்ஸ்லாம் என்னவாக இருக்கோ அதே மாதிரி பார்க்குறப்போ நமக்கு அதை வச்சுக்கிற வேர்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் இருக்குன்னா, மெரைன் செக்யூரிட்டினா அதாவது கடல் பாதுகாப்பு, இந்தியா, சிங்கப்பூர், இதெல்லாம் நம்ம பார்க்குற வேர்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் பார்க்குறோம், தமிழ் வேர்ட்ஸ் பார்க்குறது இல்லை. ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆகுது, நம்ம பார்த்தபடியே திரும்ப பார்க்குறனால இந்த இடத்துல நம்ம மெமரி வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது மெமரி வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கவங்களுக்கான ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ட்ரிக்கு தான். சரி, ஓகேவா, கன்யூ பண்ணலாம். இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி லிங்க்டு ஆன் மேஜர் ஃபேக்ட் ஆன் மெரைன் செக்யூரிட்டி. ஓகேவா, இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி லிங்க்டு ஆன் மேஜர் ஃபேக்ட் ஆன் மெரைன் செக்யூரிட்டி. இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்தியா மெரைன் செக்யூரிட்டிக்காக எந்த கண்ட்ரினா சிங்கப்பூர். ஸோ இந்தியா அண்ட் மெரைன் செக்யூரிட்டி சிங்கப்பூர், இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். மெரைன் செக்யூரிட்டினா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது சிங்கப்பூர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் அப்பாயிண்டட் எஸ் த நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு ஹோலி சீ. த நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு த ஹோலி சி, சிபி ஜார்ஜ். நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு த ஹோலி சி, நெக்ஸ்ட் அம்பாசிடர் சிபி ஜார்ஜ், இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு ஹோலி சினா சிபி ஜார்ஜ். நமக்கு எக்ஸாமில் கூட இங்கிலீஷில் கொஷின் இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு தமிழ்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஷின்ஸுக்கு நோட் பண்ணுறாங்க, அதேமாதிரி இங்கிலீஷ்லேயும் காட்டுறாங்க. ஸோ நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப டெய்லி கேள்விப்பட்ட வேர்ட்ஸாக இருக்கனால சீக்கிரம் நம்ம மைண்ட்குள்ளே போயிடும். இது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப கொஞ்சம் புதுசாக பார்க்குற வேர்டாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸும் ஞாபகம் வச்சுக்கிறதே பெருசு, இதில் அந்த வேர்டெல்லாம் வந்துட்டு தமிழத்து ஞாபகம் வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கேள்விப்படுற வேர்ட கேள்விப்படுற மாதிரியே வச்சுக்கிட்டோன்னா நமக்கு டைமிங்கும் கம்மி, அதே மாதிரியில் சீக்கிரம் நமக்குள்ளே ரீச் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் அம்பாசிடர் சிபி ஜார்ஜ். ஓகே, இப்போ நமக்கு என்ன வரணும், நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு ஹோலி சீனா நமக்கு சிபி ஜார்ஜ் வரணும். அடுத்து, ஹீஃபா போர்டு இம்ப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சாரி, ஹீஃபா போர்டு அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஹவு மெனி இன்ஸ்டியூஷனா, ஹீஃபா போர்டு ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய போர்டு. எத்தனை 6 இன்ஸ்டியூட்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீஃபா போர்டு அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஹவு மெனி இன்ஸ்டியூஷனா, 6 இன்ஸ்டியூஷன். ஸோ ஹீஃபா போர்டு நமக்கு எப்படி ஞாபகம், ஹெச்இஎஃப்ஏ போர்டுனா நமக்கு ஞாபகம் வேண்டியது 6 ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் டே, இந்தியன் நேவி டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேனா, December 4th. ஸோ இந்தியன் நேவி டே, நேவிங்கிற விட அதிகமாக நம்ம கேள்விப்படுறது தான். ஸோ கடற்படை தினம்னு அவ்வளோ தூரத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நேவி, நேவி டே எப்போ, December 4th, அவ்வளோதான், நேவி டே December 4th. விச் சிட்டி ஹாஸ்டல் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஆன் ஆயுஷ் அண்ட் வெல்னஸ் செக்டர் ஆரோக்கிய 2017. ஸோ விச் சிட்டி ஹாஸ்டல் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஆன் ஆயுஷ் அண்ட் வெல்னஸ் செக்டர் ஆரோக்கிய 2017னா, நியூடெல்லி. இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆயுஷ் அண்ட் வெல்னஸ் ஆரோக்கிய 2017, ஆரோக்கிய 2017னா நியூடெல்லி. சரியா, இப்போ இது எங்கே நடந்துச்சு, ஆயுஷ் அண்ட் வெல்னஸ் அந்த ஆரோக்கிய 2017 இந்த வேர்டெல்லாம் நமக்கு பார்த்தோன்னா ஞாபகம் வர வேண்டியது நியூடெல்லி தான் ஞாபகம் வரும். நெக்ஸ்ட்டு, ரீசன்ட்லி விச் பேங்க் லான்ச்சு த ரூபே கிரெடிட் கார்ட்ஸ், விச் பேங்க் லான்ச்சு த ரூபே கிரெடிட் கார்டுனு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும், ரூபே கிரெடிட் கார்டாக எந்த பேங்க் கொடுத்தாங்கன்னு கேட்டால் கார்பரேஷன் பேங்க் தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு, வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே இஸ்க்கு அப்சர்வ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, விச் ஸ்டேட் ஸ்டார்ட்ஸ் 2-day ஆதிவாசி மகோத்சவ். ஸோ விச் ஸ்டேட் ஸ்டார்ட்ஸ் 2-day ஆதிவாசி மகோத்சவ்னா, இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஆதிவாசி மகோத்சவங்கிறது எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட் கொடுத்துச்சுனா, ஆதிவாசி மகோத்சவம் வந்துட்டு சட்டிகருக்கு. ஆதிவாசி மகோத்சவம் எங்கே நடந்துச்சு, சட்டிகர்ஸில் நடந்துச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வீடு ஆதிவாசி மகோத்சவம், சட்டிகர். நெக்ஸ்ட்டு, ரஷ்யா இந்தியா சீனா ஃபாரின் மினிஸ்டர் மீட்டு.
எங்கே நடந்துச்சு? டெல்லியில். ஸோ ரஷ்யா இந்தியா சீனா ஃபாரின் மினிஸ்டர் மீட் பிகின்ஸ் அட் வேர்னா, ரஷ்யா அண்ட் சீனா ஃபாரின் மினிஸ்டர் மீட்ஸ் பிகின் அட் டெல்லி. ஸோ ரஷ்யா இந்தியா சீனா மீட்டிங்னா ஞாபகம் வேண்டியது டெல்லி. வித் விச் கண்ட்ரி இந்தியா ஹோல்ஸ் ஃபர்ஸ்ட் 2+2 டயலாக் விச் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் டைஸ்னா ஆஸ்திரேலியா. 2+2 டயலாக் வித் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் டைஸ்னா, ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் டைஸ் ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா ஆஸ்திரேலியா. இந்தியாஸ் கோல் ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் ஞாபகம் வருவது ஆஸ்திரேலியா கூட ஞாபகம் வரணும். விச் ஆர்கனைசேஷன் இன்ட்ரடியூஸ்ட் ஆன்லைன் பில் ட்ராக்கிங் சிஸ்டம் ஃபார் வெண்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ்? ஸோ எந்த அதாவது விச் ஆர்கனைசேஷன் இன்ட்ரடியூஸ்ட் ஆன்லைன் பில் ட்ராக்கிங் சிஸ்டம்? ஸோ ஞாபகம் வர வேண்டியது ஆன்லைன் பில் ட்ராக்கிங் சிஸ்டம்னா இந்தியன் ரயில்வேஸ். ஓகேவா? ஆன்லைன் பில் ட்ராக்கிங் சிஸ்டம் இந்தியன் ரயில்வேஸ் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் வந்துட்டு பில் ட்ராக்கிங் சிஸ்டம் நம்ம கொண்டு வந்திருக்கோம், இந்தியன் ரயில்வேல கொண்டு வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கு, சேர்மனாக வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இங்கிலீஷில் கேள்விப்பட்டுட்டு அதை மறுபடியும் நம்ம ஒரு தாட்டி டிரான்ஸ்லேட்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி கேள்விப்படுற விஷயம்னா இப்போ ஆன்லைன்னா டெய்லி யூஸ் பண்ணுற விஷயம், பில்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறது, ட்ராக்கிங்கு சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது. இது எதுவுமே நமக்கு புதுசாக இல்லை. ஸோ இப்படியே ஞாபகம் வச்சுக்கிறப்ப நமக்கு மைண்டில் செட் ஆகிறது ஈஸியாக செட் ஆகிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறேன். சரி, ஓகேவா? ஆன்லைன் பில் ட்ராக்கிங் சிஸ்டம்னா இந்தியன் ரயில்வேஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேர்மன் ஆஃப் த பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ், இது ஃபுல் க்வெஸ்சன் என்ன, ஹூ ஹாஸ் பீன் எலெக்டட் த நியூ சேர்மன் ஆஃப் த பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் ஆஃப் இந்தியானா? நகுல் சோப்ரா. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சேர்மன் ஆஃப் த பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் யார்? நகுல் சோப்ரா. சேர்மன் ஆஃப் த பிராட்காஸ்ட் அதாவது பார்க்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்கோட சேர்மன் நகுல் சோப்ரா. அடுத்தது, இந்தியா வித் விச் கண்ட்ரி ஹாஸ் சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் டு ஷேர் டேக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் ஜனவரி 2008? டேக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை எந்த கண்ட்ரி கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறதா அக்ரிமெண்ட் போட்டிருக்கோன்னா சுவிட்சர்லாந்து. ஸோ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஏன்னா அக்ரிமெண்ட் டு ஷேர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், இந்தியா வந்துட்டு டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக சுவிட்சர்லாந்து. ஸோ டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சுவிட்சர்லாந்து. விச் கம்பெனி ரேங்க்டு இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் எஃப்எம்சிசி பிராண்ட் ஆஸ் பர் த ரிப்போர்ட் ஆன் பிராண்ட் ட்ரஸ்ட் ரிப்போர்ட் இந்தியா ஸ்டடி 2017? இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் எஃப்எம்சிஜி பிராண்ட் எதுன்னா பதஞ்சலி. ஸோ மோஸ்ட் ட்ரஸ்டட் எஃப்எம்சிஜி அதாவது ஃபுட் மேனுஃபேக்சரிங் நினைக்கிறேன், எஃப்எம்சிஜி பிராண்ட் எதுன்னா பதஞ்சலி. நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு மோஸ்ட் ட்ரஸ்டட் எஃப்எம்சிஜி பிராண்ட்னு பதஞ்சலி. பிராண்டுங்கிற நேம் அடிக்கடி கேள்விப்படுறது, மோஸ்ட் ட்ரஸ்டடு என்ன பிராண்ட் நல்லாயிருக்கும்னு நம்ம எல்லாருமே கேட்குறதானே, அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா பதஞ்சலி ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஏர் கார்கோ ரூட்டுங்கிறது கபூல் வித் மும்பை. இதுனா செகண்ட் ஏர்கோ ரூட் வந்துட்டு உருவாக்கம், அதாவது வித் விச் கண்ட்ரி இந்தியா ஜாயின்லி லான்ச்சு செகண்ட் ஏர் கார்கோ ரூட்னா லிங்க் காபூல் வித் மும்பை. இந்தியா வந்துட்டு 2 ஸ்டேட்ஸை 2 கண்ட்ரி இதை வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கு 2 பாயிண்ட்ஸை, கபூல் வித் மும்பை, செகண்ட் ஏர் கார்கோவுக்காக. ஸோ செகண்ட் கார்கோ ரூட் எது எது? காபூல் வித் மும்பை. நெக்ஸ்ட்டு அது எங்கே? ஆப்கானிஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரஞ்சித் டூரிஸ்ட் ஃபெஸ்டிவல் 2017, ரஞ்சித் டூரிஸ்ட் ஃபெஸ்டிவல் 2017 வாஸ் ஸ்டார்டட் அட் வேர்னா? டார்ஜிலிங்கில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டீஸ்டா ரஞ்சித் டூரிசம் ஃபெஸ்டிவல் 2017 வாஸ் ஸ்டார்டட் அட் வேர்னா? டார்ஜிலிங்கில். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டீஸ்டா ரஞ்சித் டூரிசம் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்துச்சுன்னா டார்ஜிலிங்கில் நடந்துச்சு. இப்போ ஞாபகம் வச்சு இந்த டீஸ்டா ரஞ்சித் டூரிசம் டார்ஜிலிங், அவ்வளோதான். ஹூ ஹாஸ் பீன் த அப்பாயிண்டட் எஸ் அ நியூ டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் ப்ரூனா? நியூ டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் நார்கோட்டிக்ஸ், நார்கோட்டிக்ஸ்க்கு நியூ டைரக்டர் ஜென்ரல் யாருன்னா அபய். ஸோ டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அபய் ஃபார் 2017 ஹரிவாசனம் அவார்டு யார் கொடுத்துருக்கா? ஹூ ஹாஸ் செலக்டட் ஃபார் 2017 ஹரிவாசனம் அவார்ட்னா? கேஎஸ் சித்ரா. சரியா? கேஎஸ் சித்ரா, அவ்வளோதான். ஹரிவாசனம் அவார்டு வந்துட்டு கேஎஸ் சித்ரா, நம்ம சிங்கர் ஹேஎஸ் சித்ராவுக்கு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ஸ்கூல்ஸ் ஆர் செலக்டட் ஃபார் டிங்கரிங் லேப் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அடல் டிங்கரிங் லேப்ஸ் இன் இந்தியா பை அடல் இனோவேஷன் மிஷன்? இப்போது இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அடல் இனோவேஷன் மிஷனுக்காக செலக்ட் பண்ண ஸ்கூல்ஸோட கவுண்ட் எத்தனை? 1500. அடல் இனோவேஷன் மிஷன் 1500 ஸ்கூல்ஸ், அவ்வளோதான். ஹவு மெனி மெடல்ஸ் இந்தோனேஷியா ஓப்பன் அக்வாட்டிக் இந்தியன் டைவிங் டீம் ஒன்? இந்தோனேஷியா ஓப்பன் டைவிங் டீமுக்கு எத்தனை கோல்டு மெடல்ஸ் கிடைச்சிருக்குன்னா 6. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்தோனேஷியா ஓப்பன் அக்வாட்டிக் இந்தியன் டைவிங் டீம் 6, அவ்வளோதான். ஒன்லி இந்தியா ஆன் ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் பர்சன், இப்போ என்னென்னா ஹூ இஸ் த ஒன்லி இந்தியன் ஆன் ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் பர்சன் ஆஃப் த இயர் டாப் 20 லிஸ்ட்? டாப் 20 லிஸ்ட்டில் எந்த பிஸ்னஸ் மேன் இடம் பிடிச்சிருக்குன்னா ஆதித்யா பூரி. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்லி இந்தியன் ஆன் ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் பர்சன் ஆஃப் த இயரில் ஆதித்யா பூரி. ஸோ ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் பர்சன்னா ஆதித்யா பூரி. த இந்தியா ரேங்க் இந்த 2017
லெஹிட்டம் ப்ராஸ்பரிட்டி இண்டெக்ஸில் 100th. ஓகேவா? ப்ராஸ்பரிட்டி இண்டெக்ஸில் 100th. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி, அதாவது ரீசன்ட்லி விச் கண்ட்ரி பேன்ஸ் இட்ஸ் பேன்ஸ் ஃப்ரம் டீலிங் வித் பிட்காயின். ஸோ பிட்காயின் கூட பேன் பண்ணியிருக்காங்க. என்ன கண்ட்ரினா சவுத் கொரியா. ரீசன்ட்லி விச் கண்ட்ரி பேன்ஸ் இட்ஸ் பேங்க்ஸ் ஃப்ரம் டீலிங் இட்ஸ் இன் பிட்காயின். ஸோ சவுத் கொரியா பிட்காயினை வந்துட்டு பேன் பண்ணியிருக்க கண்ட்ரி எதுனா சவுத் கொரியா. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்ட் ஃபிஷ் பாண்ட் யோஜனா ஸ்கீம் டு இன்க்ரீஸ் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்ட் ஃபிஷ் பாண்ட் யோஜனா ஸ்கீம் டு இன்க்ரீஸ் த ஃபிஷ் ப்ரொடக்ஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்க்ரீஸ் த ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஃபிஷ் பாண்ட் யோஜனா. விச் ஸ்டேட்னா ஒடிசா. ஸோ ஒடிசா இன்க்ரீஸ் த ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஃபிஷ் பாண்ட் யோஜனா. ஃபிஷ் ப்ரொடக்ஷன்னா நமக்கு தெரியும், மீன் அதிகரிக்கிறது. ஃபிஷ் பாண்ட் யோஜனானா அது ஒரு ஸ்கீமு. எந்த இதுனா ஒடிசா. ஸோ இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், என்னவா கொண்டு வந்தாங்களோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம லாங்குவேஜை தெரிகிறப்போ நம்ம தமிழில் கற்றுக்கலாம். ஆனால் மற்ற இதெல்லாம் கொண்டு வந்தப்போ அதை என்னவா கொண்டு வந்தாங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிறப்ப நமக்கு அதை மைண்ட் செட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வித் விச் கண்ட்ரி இந்தியா சைன்டு அண்ட் எம்ஓயு ஃபார் அப்கிரேடிங் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ என்னது இந்தியா சைன்டு ஃபார் எம்ஓயு ஃபார் அப்கிரேடிங் தன மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்தியா சைன்டு அண்ட் எம்ஓயு இட்டாலி ஃபார் மெடிக்கல் அப்கிரேடிங். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான், மெடிக்கல் அப்கிரேடிங்காக இட்டாலிக்கு. நெக்ஸ்ட்டு விச் சிட்டி ஹாஸ்டல் த 5th எடிஷன் ஆஃப் த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் லீடர்ஷிப் சமிட். விச் சிட்டி ஹாஸ்டல் த 15th எடிஷன் ஆஃப் த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் லீடர்ஷிப் சமிட். 15th எடிஷன் ஆஃப் த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் எங்கே நடந்துச்சு? நியூ டெல்லியில் நடந்துச்சு. அவ்வளோதான், நியூ டெல்லியில் 5th ஹிந்துஸ்தான் டைம்ஸோட லீடர்ஷிப் சேர்மன் லீடர்ஷிப் சமிட் நடந்துச்சு. ஸோ நியூ டெல்லிக்கு ஞாபகம் வச்சுக்கணும். விச் ஸ்டேட் செலிப்ரேட்ஸ் 54th ஸ்டேட் ஹுட் டே 18th ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். ஸோ 54th ஸ்டேட் ஹுட் டே அண்ட் 18th ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா நாகாலாந்து. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்ல கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ விச் கண்ட்ரி ரீசன்ட்லி செலிப்ரேட்ஸ் த 54th ஸ்டேட் ஹுட் டே அப்படின்னு கேட்கலாம். விச் கண்ட்ரி செலிப்ரேட் த 18th ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னு கேட்கலாம். நாகாலாந்து. ஏன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த குவஷனில் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, 54th ஸ்டேட் ஹுட் டே 18th ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாந்து. அவ்வளோதான், இதை தான் இந்த நேமில் தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க செலிப்ரேட் பண்ணதே வந்துட்டு ஹார்ன்பில்ங்கிற ஃபெஸ்டிவலில் தான். இதுக்கு வந்துட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காட்டி ட்ரான்ஸ்பண்ணும் அப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு நியூஸில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் தான் கேள்விப்பட்டிருப்போம், அதை அப்படியே வச்சுக்கிட்டு நாகாலாந்து ஆன்சர் பண்ணுறது ஈஸி. விச் ஸ்டேட் அசம்பிளி ஹேஸ் பாஸ்ட் கபு ரிசர்வேஷன் பில் ஃபார் 50% கோட்டா டு கம்யூனிட்டி. கபு கம்யூனிகேஷனுக்காக 5% கோட்டா தந்திருக்காங்க. ஸோ விச் ஸ்டேட் அசம்பிளி ஹேஸ் பாஸ்ட் காபு ரிசர்வேஷன் பில் ஃபார் 5% கோட்டா டு கம்யூனிட்டினா ஆந்திரப்பிரதேஷ். ஓகே, காபு ரிசர்வேஷன் ஆந்திரப்பிரதேஷ். நெக்ஸ்ட்டு த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் பிகின்ஸ் அட் வேர்னா. த இன்டர்நேஷ்னல் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு? நேபாளில் நடந்துச்சு. ஸோ அது நடந்த நேம் வந்துட்டு அதுக்கான டைட்டில் கொடுத்ததே அவங்க இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் தான். இப்படி தான் நியூஸில் கேள்விப்பட்டோம். பின்னாடி பேனர்ஸில் கூட இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் தான் இருந்துச்சு. இது தான் நமக்கு பார்த்த ஞாபகமாக இருக்கும். ஸோ டைரெக்டாக நேபாள் தான் ஆன்சர். இதை மறுபடியும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கஷ்டப்பட வேணாம். கான்ஃபரன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் எங்கே நடந்துச்சு? சரி, கிளைமேட் சேஞ்சோட கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு? நேபாளில் நடந்துச்சு. அவ்வளோதான். விச் கண்ட்ரி பிரசிடென்ட் இனாக்ரேட்ஸ் த ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் சாபாகர் போர்ட். விச் கண்ட்ரி பிரசிடென்ட் இனாக்ரேட்ஸ் த ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் சபாகர் போர்ட். ஸோ இதில் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த சபாகர் போர்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈரான் எங்கே இனாக்ரேட் பண்ணாங்கன்னா, ஈரானில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரானில் சபாகர் போர்ட்டை இனாக்ரேட் அதாவது ஃபஸ்ட் பேஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி இனாக்ரேட் யூனிக் வேர்ல்டு கிளாஸ் ஹாஸ்பிட்டல் அட் வேர். ஸோ இப்போ குவஷன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, யூனிக் வேர்ல்டு கிளாஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க? அகமதாபாத். ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வேர்ல்டு கிளாஸ் ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு நியூஸில் கேள்விப்பட்டோம். ஸோ வேர்ல்டு கிளாஸ் என்ன கேள்விப்பட்டோமோ அதை திரும்ப ரீகால் தான் பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு கிளாஸ் ஹாஸ்பிட்டல்னா அகமதாபாத். அவ்வளோதான். ஹூ ஹேஸ் பீன் எலெக்டட் எஸ் த மேயர் ஆஃப் யூபா சிட்டி இன் கலிஃபோர்னியா ரீசன்ட்லி? ஹூ ஹேஸ் பீன் எலெக்டட் எஸ் த மேயர் ஆஃப் யூபா சிட்டி இன் கலிஃபோர்னியா ரீசன்ட்லி? யூபா சிட்டியோட கலிஃபோர்னியாவில் யூபா சிட்டியோட மேயரை யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீத் தித்பால். சரியா? ப்ரீத் தித்பால் தான் வந்துட்டு யூபா சிட்டிக்கு மேயராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு விச் மினிஸ்ட்ரி லான்ச்சு சம் பார்க் ஆன் வேர்ல்டு எய்ட்ஸ் டே? சம் பார்க். ஸோ சம் பார்க்னு ஞாபகம் வர்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் வந்துட்டு சம் பார்க். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் கம்பெனி கெட்ஸ் செபி கோ அகெட் ஃபார் லிஸ்டிங்
ஃபார் டெபிட் செக்யூரி டெப்ட் செக்யூரிட்டி. டெபிட் செக்யூரிட்டி எதுனா இந்தியா ஐஎன்எக்ஸ். ஸோ செபி, கூகுள் ஃபார் லிஸ்டிங், டெப்ட் செக்யூரிட்டின்னு ஞாபகம் இருந்தாலே நமக்கு இந்தியா ஐஎன்எக்ஸுங்கிற கம்பெனி ஞாபகம் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஹூ டேக்ஸ் ஓவர் அஸ், ஏர் இண்டியா சிஎம்டி டேக்ஸ் ஓவர். யார் டேக் ஓவர் எடுத்திருக்காங்கன்னா ஏர் இண்டியா சிஎம்டியா, பிரதீப் சிங் கரோலா. பிரதீப் சிங் கரோலா தான் வந்துட்டு ஏர் இண்டியா சிஎம்டியாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஏர் இண்டியா டேக் ஓவராக யார் எடுத்திருக்காங்கன்னா பிரதீப் சிங் கரோலா. ஏர் இண்டியாவோட சிஎம்டியாக டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது பிரதீப் சிங் கரோலா, சரியா? நெக்ஸ்ட்டு, விச் கம்பெனி பிகேம் த இந்தியா சிக்ஸ்த் மோஸ்ட் வேல்யூடு ஃபிர்ம் வித் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 2.74 ட்ரில்லியன். ஓகே, இப்போது நம்ம பார்க்க வருது இந்தியா சிக்ஸ்த் மோஸ்ட் வேல்யூடு ஃபிர்ம்னு, மாருதி சுசுக்கி, சரியா? மாருதி சுசுக்கி. நாம் அடிக்கடி லைஃப்பில் மாருதி சுசுக்கிங்கிற விட இப்படி தான் நிறைய பார்த்துருக்கோம். இதை இன்னும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், இந்தியா சிக்ஸ்த் மோஸ்ட் வேல்யூடு ஃபிர்ம்னா மாருதி சுசுக்கி. சரி, நம்ம பார்க்குற ஒரு கார் தான். நெக்ஸ்ட், ஹவு மெனி கம்பெனிஸ் ஹவ் அஃபோர்ட் டு இன்வெஸ்ட் 60,000 crores ருபி இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். 60,000 crore ருபி இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் எத்தனை கம்பெனி அஃபோர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 24 companies. ஸோ எக்கனாமிக் ஜோனுக்காக 60,000 crore நமக்கு வர வேண்டியது 24 companies. ஹூ ஹாஸ் பீன் செலக்டட் அஸ் த நியூ செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் த இன்டர்நேஷனல் புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷன், புத்த கூட்டமைப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. அது நியூ செக்ரட்டரி புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷன் அப்படின்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தமிழில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை நியூ செக்ரட்டரியாக வச்சுருக்காங்கன்னா தமாபியா. ஸோ தமாபியா தான் வந்துட்டு புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷன் நியூ செக்ரட்டரி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் டிசைடட் டு கெட் அப் ஹவு மெனி ஸ்பெஷல் கோர்ஸ் டு டீல் வித் கேசஸ் அகேன்ஸ்ட் டேட் அண்ட் லா மேக்கர்ஸ். ஸோ டேட் அண்ட் லா மேக்கர்ஸ் அகேன்ஸ்டாக அவங்க கேஸெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு எத்தனை கோர்ட்டுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 12 courts. ஸோ இப்போ ஞாபகம் வேண்டியது, ஸ்பெஷல் கோர்ஸ் டு டீல் வித் கேசஸ் அகேன்ஸ்ட் டேட் அண்ட் லா மேக்கர்ஸ். டேட் அண்ட் லா மேக்ஸ், இப்போ நான் சொல்கிற டிக்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறப்போ இங்கிலீஷில் வரதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது சடனாக ஞாபகம் வரும். ஸோ இப்போ நாம் அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ நீங்கள் எக்ஸாமில் இது ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷில் இருக்க க்வெஸ்சனாக பார்க்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஸ்பெஷல் கோர்ஸ் ஃபார் டீல் வித் டேட் அண்ட் லா மேக்கர்ஸ் அகேன்ஸ்ட்டாக ஸ்பெஷல் கோர்ஸ் எவ்வளோனா 12 courts. நெக்ஸ்ட்டு, த 2017 நாஸ்காம் டிஎஸ்சிஐ எக்ஸலன்ஸ் அவார்டு ஹஸ் பீன் அவார்டட் டு ஹூம்னா, கொல்கத்தா போலீஸ். நாஸ்காம் டிஎஸ்சிஐ அவார்டு யார் கொடுத்துருக்காங்க? கொல்கத்தா போலீஸ். ஸோ ஞாபகம் வர வேண்டியது, நாஸ்காம் டிஎஸ்சிஐ எக்ஸலன்ஸ் அவார்டு யாருக்கு போயிருக்குன்னா கொல்கத்தா போலீஸ்க்கு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு, விச் கம்பெனி ஹஸ் பீன் அவார்டட் ஏ $2.25 million அவுட்சோர்சிங் கான்ட்ராக்ட் ஃப்ரம் யூகே. யூகேட்டில் இருந்து 2.25 பில்லியன் கான்ட்ராக்ட் யாருக்கு கிடச்சிருக்குன்னு டிசிஎஸ் கம்பெனி கிடச்சிருக்கு. டிசிஎஸ் கான்ட்ராக்ட், டிசிஎஸ்க்கு யூகேயோட கான்ட்ராக்ட் யாருக்கு கிடைச்சிருக்கு? டிசிஎஸ். ஸோ 2.25 பில்லியன் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் ஃப்ரம் யூகே டிசிஎஸ், இதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. விச் மிசில் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர் ஃப்ரம் ஒடிசா கோஸ்ட். ஒடிசா கோஸ்ட்லேருந்து விச் மிசில்ஸ்னா குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில்ஸ், QRSAM. ஸோ QRSAM-னா குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் தான் ஒடிசா கோஸ்ட்லேருந்து நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, ஹூ ஹாஸ் பீன் நேம்டு ஆஸ் அ பீட்டா பர்சன் ஆஃப் த இயர். பீட்டா பர்சன் ஆஃப் த இயர் யார்? அனுஷ்கா ஷர்மா. அனுஷ்கா ஷர்மா பீட்டா பர்சன் ஆஃப் த இயர். மோஸ்ட்டாக கேள்விப்பட்ட நேம் இப்போ கரண்ட்டாக அனுஷ்கா ஷர்மா, ஏன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு, அனுஷ்கா ஷர்மா பீட்டா பர்சன் ஆஃப் த இயர் அவங்க தான். நெக்ஸ்ட்டு, ஸ்டாட்டு ஓப்பன்ட் இன் கொல்கத்தா. ஹூ ஸ்டாட்டு ஓப்பன்ட் இன் கொல்கத்தா ரீசன்ட்லினா டியோகோ மேரடோனாக்கு, மேரடோனாக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வரேண்டியது என்னது, ஸ்டாட்டு யாருக்காக கொல்கத்தா ஓப்பன் பண்ணிக்கணும், ஸ்டாட்டு ஓப்பன் இன் கொல்கத்தானா மேரடோனா நேம் நமக்கு ஞாபகம் வரணும். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் சைல்டு கேர் லீவ் ஃபார் உமன். லீவ் வந்து சைல்டு கேர் லீவுக்கு, உமனுக்காக சைல்டு கேர் லீவ் விச் ஸ்டேட்க்கு தராங்கன்னா திரிபுரா. ஸோ ஞாபகம் வர வேண்டியது, சைல்டு கேர் லீவ் ஃபார் உமன்னா டிசம்பரில் ரீசெண்டாக கேட்குறது திரிபுராவில் தான். 7th edition ஃபார் கதாகர் இன்டர்நேஷ்னல் ஸ்டோரி டெல்லர் ஃபெஸ்டிவல். ஸ்டோரி டெல்லர் ஃபெஸ்டிவலில் யார் இனாக்ரேட் பண்ணாங்கன்னா கிரண் ரிஜு. கிரண் ரிஜு ஸ்டோரி டெல்லர் யார் வந்துட்டு ஃபெஸ்டிவலை இனாக்ரேட் பண்ணாங்க, கிரண் ரிஜு. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் இஸ் த யூஎன் என்வரான்மெண்டல் குட்வில் அம்பாசிடர் ஃபார் இந்தியா, டியா மிஸ்ரா. ஸோ டியா மிஸ்ரா தான் யூஎன் என்வரான்மெண்டல் குட்வில் அம்பாசிடர். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்வரான்மெண்டல் குட்வில் அம்பாசிடர் யார்? டியா மிஸ்ரா. ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் லான்ச்சஸ் ஜெய் கிஷான் ஆப் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் த ஃபார்மர். ஜெய் கிஷான் ஆப் வந்துட்டு மனோகர் பாரிக்கர். ஜெய் கிஷான் ஆப் அதாவது அந்த ப்ரோக்ராம் இனாக்ரேட் பண்ணி ஜெய் கிஷான்ங்கிற ஆப்பை வந்துட்டு லான்ச் பண்ணது யாருன்னா மனோகர் பாரிக்கர். ஜெய் கிஷான்னா மனோகர் பாரிக்கர். நெக்ஸ்ட்டு, ஜெய் கிஷான் ஆப் எதுக்காகனா ஃபுல்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் த ஃபார்மர். இது விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஸோ விச் விச் ஆப்ஸ் டு விச் ஆப் ஃபுல்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் த ஃபார்மர்னா விஜய் கிஷன் ஆப். நெக்ஸ்ட்டு விச் இன்ஸ்டிடியூஷன் ரிசீவ் த நோபல் பீஸ் ப்ரைஸ். நோபல் பீஸ் ப்ரைஸ் விச் இன்ஸ்டிடியூஷனுக்குனா யூஎன் ஐசிஏஎன், யூஎனோடது ஐசிஏஎன். இது ஐசிஏஎன் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். இது அணு ஆயுதத்தோட அந்த வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்களோ அதை பேன் பண்ணுற அமைப்பு. ஸோ அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறது இதெல்லாம் அதை பேன் பண்ணுற அமைப்பு தான் ஐசிஏஎன். இதுக்காக தான் நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விச் கண்ட்ரி சைன் எம்ஓயு ஃபார் எங்கேன்ஸ்டு கோஆப்ரேஷன் இன் ஹெல்த் கேர். எம்ஓயு எங்கேன்ஸ்டு கோஆப்ரேஷன் இன் ஹெல்த் கேர்னா மொராக்கோ. சரி ஓகேவா. எந்த கண்ட்ரியோட ஹெல்த் கேருக்காக எம்ஓயு பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா மொராக்கோ கண்ட்ரிஸ் கூட. இப்போ நான் ஞாபகம் வர வேண்டியது, ஹெல்த் கேர் ஹெல்த் கேரில் கோஆப்ரேஷனுக்காக எந்த கண்ட்ரி கூட எம்ஓயு வச்சுருக்கோன்னா மொராக்கோ கண்ட்ரி கூட வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அது என்னென்னு பார்த்தோன்னா மெடிக்கலுக்காக. அது எந்த கண்ட்ரி கூட பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இந்தியா சைன்ட் அண்ட் எம்ஓயு ஃபார் அப்கிரேடிங் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இட்டாலி, ஹெல்த் கேருக்கு இப்போ என்ன பார்த்தோம் மொராக்கோ பார்த்தோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி இப்போ நான் இதை ஒரு தாட்டி திரும்ப குவஷ்சன்ஸை ஃபுல்லாக படிக்காமல் அதில் நமக்கு வர கீவோர்டை மட்டும் சொல்கிறேன். இந்தியா சைன்ட் எம்ஓயு வித் மெரைன் செக்யூரிட்டி சிங்கப்பூர். இந்தியா சைன்ட் ஃபோர் மெரைன் செக்யூரிட்டி சிங்கப்பூர். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு த ஹோலி சி சிபி சார்ஜ். நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு த ஹோலி சி சிபி சார்ஜ். ஹெச்இஎஃப்ஏ போர்டு ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஹவு மெனி இன்ஸ்டியூஷன், 6 இன்ஸ்டியூஷன். த இந்தியன் நேவி டே செலிப்ரேட்டட் 6 December 4th. ஆயுஷ் அண்ட் வெல்னஸ் செக்டர் ஆரோக்கியா 2017 நியூ டெல்லி. த ரூபே கிரெடிட் கார்டு கார்பரேஷன் பேங்க். வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே December 10th. 2-day ஆதிவாசி மகோத்சவ் சட்டிகர். ரஷ்யா இந்தியா சீனா ஃபாரின் மினிஸ்டர் மீட் டெல்லி. இந்தியா ஹோல்ஸ் ஃபர்ஸ்ட் 2+2 டயலாக் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் ஆஸ்திரேலியா. ஆன்லைன் பில் ட்ராக்கிங் சிஸ்டம் இந்தியன் ரயில்வே. சேர்மன் ஆஃப் த பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் நகுல் சோப்ரா. சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் டு ஷேர் டேக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சுவிட்சர்லாந்து. இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் எஃப்எம்சிஜி பிராண்ட் பதஞ்சலி. செகண்ட் ஏர் கார்கோ ரூட் காபூல் வித் மும்பை ஆப்கானிஸ்தான். ரஞ்சித் டீ ஸ்டார் ரஞ்சித் டூரிசம் ஃபெஸ்டிவல் 2017 டார்ஜிலிங். நியூ டைரக்டர் அண்ட் ஜென்ரல் ஃபார் நார்கோட்டிக்ஸ் ஹபை. 2017 ஹரிவாசனம் அவார்டு கேஎஸ் சித்ரா. அடல் இனோவேஷன் மிஷன். ஹவு மெனி ஸ்கூல்ஸ் ஆர் செலக்டட் 1500. இந்தோனேஷியா ஓப்பன் அக்வஸ்டிக் இந்தியன் டைவிங் 6 மெடல்ஸ். ஒன்லி இந்தியன் ஆன் ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் பர்சன் ஆதித்யா பூரி. த இந்தியாஸ் ரேங்க் இன் த 2017 லீகல் டூ ப்ராஸ்பரிட்டி இண்டெக்ஸ் 100th. கண்ட்ரி பேன்ஸ் பிட்காயின் சவுத் கொரியா. ஃபிஷ் பான் யோஜனா இன்க்ரீஸ் த ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஒடிசா. இந்தியா சைன் அண்ட் எம்ஓயு அப்கிரேடிங் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இட்டாலி. 15th எடிஷன் ஆஃப் த இந்துஸ்தான் டைம்ஸ் நியூ டெல்லி. 54th ஸ்டேட்ஹுட் டே அண்ட் 18th ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாந்து. காபூர் ரிசர்வேஷன் பில் ஆந்திரப்பிரதேஷ். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் நேபாள். பிரசிடென்ட் இனாகிரேட் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஷாபார் போர்ட் ஈரான். நரேந்திர மோடி இனாகிரேட் த யூனிக்யூ வேர்ல்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டல் அகமதாபாத். வேர்ல்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டல் அகமதாபாத். மேயர் ஃபார் யூபர்சிட்டி பிரீத் தித்பால். சம்பர்க் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். செபி கோஹேட் லிஸ்டிங் டெப்ட் செக்யூரிட்டி இந்தியா INX. ஏர் இண்டியா CMD பிரதீப் சிங் கரோலா. இந்தியா 6th மோஸ்ட் வேல்யூடு ஃபும் மாருதி சுசுக்கி. 60,000 crore ருபீஸ் ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோன் 24. நியூ செக்ரட்டரி புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷன் தமபியா. ஸ்பெஷல் கோர்ஸ் ஃபார் டீல்ஸ் வித் டெய்ட் அண்ட் லாயர் மேக்கர்ஸ் 12 crores. நாஸ்காம் DSCA எக்ஸலன்ஸ் அவார்ட் கொல்கத்தா போலீஸ். 2.25 billion கான்ட்ராக்ட் ஃப்ரம் UK TCS. மிசில் ஒடிசா கோஸ்ட் குயிக் ரியாக்ஷன் சர்வீஸ் டு ஏர் மிசில் QRSAM. ஹூ ஹாஸ் பீன் த நேம்டு பீட்டா பர்சன் ஆஃப் த இயர் அனுஷ்கா ஷர்மா. ஸ்டாட்டு ஓப்பன் இன் கொல்கத்தா மரடோனா. சைல்ட் கேர் லீவ் ஃபார் உமன் திரிபுரா. 7th எடிஷன் ஆஃப் கதாகர் ஸ்டோரி டெல்லர் ஃபெஸ்டிவல் கிரண் ரிஜு இனாகிரேட்டட் பை கிரண் ரிஜு. UN என்வரான்மெண்டல் குட்வில் அம்பாஸ்டர் தியா மிஸ்ரா. ஜெய் கிஷன் ஆப் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் த ஃபார்மர் லான்ச்டு பை மனோகர் பாரிக்கர். ஃபுல்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் த ஃபார்மர் ஜெய் கிஷன் ஆப். நோபல் ஃபீஸ் ப்ரைஸ் ICAN. சைன்டு MOU என்கேஸ்டு கோஆப்ரேஷன் ஹெல்த் கேர் மொராக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத எனக்கு டைம் கிடைச்சா இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து கூட நான் உங்களுக்கு கீவேர்ட் மாதிரி கொடுத்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ.